ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருச்சியில் நம்ம முதல்வரையாக துவங்கி வச்ச வேளாண் கண்காட்சியை பற்றி தான். இந்த வேளாண் கண்காட்சியை நடத்தினது யாருன்னா, வேளாண் சங்கம். இந்த வேளாண் கண்காட்சியில் நிறையா புது புது விஷயங்கள் இருந்தது, நிறைய தேவையான விஷயங்களும் இருந்தது. இந்த கண்காட்சியில் நீங்கள் முதல்ல இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகம் ஒரத்தநாடு, இந்த கல்லூரியிலேருந்து வந்து தான் இந்த ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இந்த கல்லூரியிலேருந்து பல வகை கோழிகளில் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, ஃபேன்சி கோழி வச்சுருந்தாங்க, அசில் வகை நாட்டுக்கோழி வச்சுருந்தாங்க, லகான் கோழிகள் வச்சுருந்தாங்க, பெருவடை நாட்டுக்கோழி வச்சுருந்தாங்க, கிண்ணி கோழிகள் வச்சுருந்தாங்க, வான் கோழி வச்சுருந்தாங்க, நந்தனம் கோழி வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து கடக்நாத் கோழி வச்சுருந்தாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா, போயர் ஆடு, வெள்ளாடு இதுங்களும் வச்சுருந்தாங்க. இதில் வந்து நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம வந்து கருங்கோழி கடக்நாத்துன்னு இப்போது நிறையா வந்து பரவலாக பேசப்பட்டிருக்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோழிகளோட பிறப்பிடம் வந்து மத்திய பிரதேஷ். இது வந்து கருங்கோழி, நாட்டுக்கருப்பு, கருங்கால், கடக்நாத் இப்படி பல பேரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த கருங்கோழின்ற கடக்நாத்துக்கு உள்ள பேர்கள் தான். இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இது மட்டும் இல்லாமல், இவங்க ஒரு நாள் கோழிகளும் குஞ்சுகளும் விற்கிறாங்க. இந்த ஒரு நாள் குஞ்சுகளோட ரேட் வந்து ரீசனபுளாக இருக்குது. இவங்க வந்து காடை குஞ்சு, ஒரு நாள் குஞ்சியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட 7 ரூபா, அதாவது இன்றைக்கி ரேட். இது அவங்கள்ட்ட நான் கேட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி கூட மாறும், அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை பொறுத்துன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு இவங்க கொடுக்குற விலை வந்து 7 ரூபா. அசில் வகை நாட்டுக்கோழியோட ஒரு நாள் குஞ்சு வந்து 40 ரூபா, நந்தனம் கோழிகளோட ஒரு நாள் குஞ்சியோட விலை வந்து 40 ரூபா, கடக்நாத் கோழியோட ஒரு நாள் குஞ்சியோட விலை வந்து 50 ரூபா. இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லாமல், இந்த கால்நடைகளுக்கு தேவையான எல்லா வகை தீவனங்களும், ஆடு, மாடு, காடை, கோழி, இதுக்கு தேவையான அனைத்து வகை தீவனங்களும் இவங்கள்ட்ட கிடைக்கும். ரொம்ப சில்லறை, அதாவது வந்து மினிமம் 10 கிலோலேருந்து கூட வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வீட்டில் வந்து கொஞ்சோண்டு கோழிங்க, இல்லைனா கொஞ்சோண்டு காடைங்க, இல்லைனா ஒரு 4-5 ஆடுங்க அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் வந்து 10 கிலோலேருந்து கூட இவங்க தராங்கன்னு நான் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க. பல்காக வேணாலும் இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக வந்து நம்ம வந்து பண்ணை வச்சுருக்கோம், இல்லை பெரிய அளவில் பண்ணை அமைக்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நாமக்கல்லேருந்து தான் நம்ம வந்து கோழிகள் இல்லை காடைகள்லாம் வாங்கி வளர்ப்போம். நம்ம திருச்சி, தஞ்சாவூர், ஒரத்தநாடோ, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை இதை சார்ந்து சுற்றி உள்ளவங்க வந்து சின்ன பண்ணை எதுவும் அமைக்கிறீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து ரொம்ப நல்ல ப்ரைஸிங்லேயும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து நல்லா கைட் பண்ணுறாங்க இவங்க. இவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. தேவைப்படுறவங்க இவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது என்னென்னா, முயல் கூண்டு மற்றும் கோழி கூண்டு. இதை வந்து கூண்டு சிஸ்டமில் எப்படி வளர்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட இது மட்டும் கிடையாது, நம்ம காடை, கோழி மற்றும் முயலுக்கு தேவையான ட்ரிங்கர், ஃபீடர், நிப்பிள் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது டெக்ஸ்மோன்ற பிராண்டோட சோலார் பவர் பம்பை பற்றி தான். இந்த பிராண்ட் மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் அவங்களோட பம்ப்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. யார் இனிமே வந்து பம்ப் போடணும்னாலும் சரி, நீங்கள் சோலார் பவர் பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிசிட்டி பற்றாக்குறையை நம்ம தீர்த்துக்கலாம், ப்ளஸ் நம்மளோட பவரை நம்மளே ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளோட ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ட்ரைசைக்கிள் வந்து ரொம்ப முக்கியமானது. எதுக்கு முக்கியமானதுன்னா, இந்த ட்ரைசைக்கிள் வந்து சோலார் பவர். இதை டிசைன் பண்ணியிருக்கவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் ரிசர்ச், பெங்களூர். இவங்க தான் இந்த ட்ரைசைக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சோலார் பவர் ட்ரைசைக்கிள். இது வந்து காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் அவங்களும் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இந்த ட்ரைசைக்கிளோட சிறப்பம்சம் என்னென்னா, இது உள்ளாரே ஸ்ப்ரிங்க்ளரும் வச்சுருக்காங்க. நம்ம பழம் காய்கறிலாம் வாடாமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்க்ளரும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து பேட்டரி பவர்னால சோலார் மூலமாக பேட்டரிக்கு சார்ஜ் ஏறும். சப்போஸ் சார்ஜ் இல்லைன்னா கூட நம்ம பெடலில் இருக்குது, பெடலை வச்சுட்டு கூட மிதிச்சுட்டு வந்துக்கலாம். இந்த ட்ரைசைக்கிள் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பர்மனெண்ட்டாக கடை போடாமல் டாடா எஸ், சைக்கிள், TS50 இந்த மாதிரி சின்ன சின்ன
வண்டிங்களை வச்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சோலார் பவர்டு, அதனால் வந்து நம்ம பெட்ரோல் டீசல் போடாமல் நம்மளோட லாபத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக லாபம் நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரைசைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எனக்கு தெரியல, அங்கே பக்கத்தில் யாரும் இல்லாதனால எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் இவங்களோட அட்ரஸ் இருக்குது, உங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது வந்து சூரிய கூடார உலர்த்தி. இது வந்து எல்லா வகை காய்கறி பழங்களை வந்து நேச்சுரலாக காய வச்சு சேல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து நமக்கு இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே போகாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இது வந்து நிறையா விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வாங்கி பயன்பட்டுருக்காங்க. இதில் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து அத்திப்பழம், மிளகாய், தேங்காய் இதெல்லாம் வந்து நேச்சுரலாக காய வச்சு விற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, அவங்க வந்து எதை வேணால் நீங்கள் காய வச்சு மதிப்பு கூட்டு பொருளாக விற்கலான்னு சொல்லி நிறையா டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்டால் வந்து ஒரு டிஷ்யூ கல்ச்சர் ஸ்டால் தான். இவங்க வந்து எல்லா வகை செடியும் வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக வளர்த்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அட் ப்ரெசண்ட் இவங்க சேல் பண்ணல, ஸ்டால் தான் போட்டிருந்தாங்க. நமக்கு வேணும்னா இங்கே உள்ள அட்ரஸ்க்கு நம்ம ஆர்டர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இவங்கள்ட்ட மினிமம் வந்து 10 ருபீஸ்லேருந்தே இருக்குது. இந்த வாழைக்கண்ணுலாம் கூட 10 ருபீஸ் தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்டால் வந்து ஒரு ஹைட்ரோஃபோனிக் ஸ்டால். ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, மண் இல்லாமல் வெறும் தண்ணியில் உள்ள விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸை வச்சு எப்படி நம்ம செடி கொடிகளை வளர்க்கலான்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. அதை தான் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் வந்து ஒரு மினி ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் தான். இந்த மினி ஆயில் எக்ஸ்ட்ராக்டரோட வாட்ஸ் 400. இந்த 400 வாட்ஸில் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு 3-4 கிலோ வரைக்கும் நம்ம வந்து சீட்ஸ் போட்டு அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட இதுக்கு அடுத்த மாடல் வந்து 600 வாட்ஸ் இருக்குது. அதை தவிர இன்னும் நிறைய மாடல்ஸும் வச்சுருக்காங்க. இந்த மினி ஆயில் எக்ஸ்ட்ராக்டரோட நெக்ஸ்ட்டு 600 வாட்ஸ் மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு 4-5 கிலோ வரைக்கும் சீட்ஸ் போட்டு அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த மினி ஆயில் எக்ஸ்ட்ராக்டரோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் என்னென்னா, இதில் ஹீட்டர்னு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 or 10 minutes வெயிட் பண்ணணும். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணும், ஃபீட் பண்ணோன்னா அதுலேருந்து நமக்கு கீழே ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த பிராண்டுன்னு கிடையாது, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி, நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே இதே கான்செப்ட் தான் சொல்லப்போனால். இவங்களோட இந்த பிராண்டோட ஃபீட்பேக் வந்து நல்லாயிருக்கு, இவங்க சர்வீஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இவங்க பிராண்டுன்னு கிடையாதுன்னு நீங்கள் எந்த பிராண்டுனாலும் வாங்கலாம். இது வந்து எல்லார் வீட்டுக்கும் ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட காஸ்ட் வந்து 15,000, அரௌண்ட் 15,000 தான். இவங்களோட காஸ்ட் வந்து 15,000 ப்ளஸ் வந்து இந்த பிராண்டுன்னு இல்லை, நீங்கள் கோயம்புத்தூர் பேஸ்டில் வந்து நிறைய கம்பெனி வந்து இந்த மாதிரி மிஷின்ஸை சேல் பண்ணுறாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம், எல்லாரோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து நேரடியாக அங்கே போய் கூட விசிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினை, எல்லார் வீட்லேயும் வாங்கலாம் பொதுவாகவே. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு எப்படியும் வந்து மொபைல் வந்து 1 year 2 year மாற்றுறோம். இது வந்து இந்த மினி ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் மிஷின்ஸ் வந்து 15,000 to 20,000 தான் விற்குது. இதை நம்ம வாங்கி வச்சு நமக்கு தேவையான, பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 3 எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் வந்து நம்ம வீட்டிலே ஆட்டிக்கலாம். நம்ம கண் முன்னாடியே இருக்குது. இதில் வந்து ஹீட்டிங் கான்செப்ட் தான், இதில் கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகும். இருந்தாலும் நமக்கு வந்து இது பியூரான எண்ணெய்ன்றது நமக்கு தெரியும். நம்ம கடையில் வாங்குறது வந்து அது அந்த எண்ணெயோட பியூரிட்டி வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஜென்ரலான ஒரு பாரஃபின் ஆயிலில் வந்து எசென்ஷியல் ஆயில் ஊற்றி நம்ம வந்து சேல் பண்ண முடியும். இது இந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம வாங்கிட்டால் நம்ம வீட்டிலே வந்து எண்ணெய் நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ.